பிடிச்சு இழுத்துட்டு வந்தீங்க. இல்ல சித்ரா, வாழும் போது நான் ஒரு நாள் கூட உன்னை சந்தோஷமா பார்த்ததில்ல. நான் ஒரு நாள் கூட உன்னை சந்தோஷமா வச்சுக்கல. நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் செத்து போயிடலாம். என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? இல்ல சித்ரா, நான் வாழும்போது உன்னை நிம்மதியாவே வச்சுக்கல. என்னங்க, அட்லீஸ்ட் சாவ போறதுக்கு முன்னாடியாவது உன்னை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு என் மனசு சொல்லுது. என்ன பேசுறீங்க? இந்த நிலைமையில எங்க போய் சந்தோஷமா இருக்க சொல்றீங்க? இல்ல சித்ரா, நம்ம சாவறதுக்கு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நாளைக்குள்ள இந்த உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிப்போம். தேவையில்லாம என்னென்னமோ பேசுறீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க என் கூட இருக்கிறது அதை விட பெரிய சந்தோஷங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாக போறது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷங்க. எத்தனை பொண்ணுங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க சொல்லுங்க. ஒன்னா புருஷ சாகிறதுக்கு முன்னாடி செத்து போயிடுவாங்க, இல்லனா புருஷ செத்து போனதுக்கு அப்புறம் விதவையா சாவாங்க. இப்படி உங்க கூட கைய கோத்துட்டு சாவறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருப்பேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இத பாரு, நான் சொல்றத கேளு. ஒரு ரெண்டு நாள் மட்டும் சந்தோஷமா, லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, எல்லாத்தையும் நான் பண்றேன். எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணு. ரெண்டு பேரும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா செத்து போயிடலாம். என்ன சொல்ற? வெறும் கையோட வீட்டுல இருந்து வந்துட்டோம், செலவுக்கு என்னங்க பண்ணுவோம்? ஏன் சித்ரா கவலைப்படுற? அதான் உன் கழுத்துல தாலி இருக்குல்ல, தாலிய கழட்டி விக்க சொல்றீங்களா? ஆமா, அதான் கட்டின தாலிக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. கட்டின பொண்டாட்டிய சரியா பாத்துக்க முடியாதுன்னு நாள் என்ன ஆம்புல? பெரிய அர்த்தம் எல்லாம் இல்ல சித்ரா. விடு, உன் கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விற்போம். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஜாலியா இருப்போம். எனக்கு நீங்க எது பண்ணாலும் சரிங்க. எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க நிம்மதி தான், உங்க சந்தோஷம் தான். உங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷம்னா கண்டிப்பா செய்வோங்க, கண்டிப்பா செய்வோம். சரி வா போலாம். அழகு உமா, இந்த காஃபி. என்ன நீ திடீர்னு காஃபி எல்லாம் குடுக்கறீங்க? ஏன் உமா, நான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்க கூடாதா என்ன? இல்ல நீ நான் கேட்காமலேயே எனக்கு காஃபி அது இதுன்னு எல்லாம் டைத்து குடுக்கறீங்களே, அதான் கேட்டேன். நீ படிக்கிற பொண்ணு, நல்லா படிக்கணும். எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துடுச்சு, படிச்சு படிச்சு பிரெயின் டயர்டா இருக்கும்ல, காஃபி குடிச்சா கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கும். எனிவே, காஃபிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உங்க திடீர் கரிசனம் தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. என்ன உமா, நீ எனக்கு உன் மேல அக்கறை இருக்க கூடாதா? அண்ணி, நீங்க என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்கன்னு எக்ஸ்ட்ரா சக்கரை போட்ட இந்த காஃபில இருந்தே தெரியுது. உமா, நானும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக தானே, அதுவும் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு நானே ரொம்ப விரும்பி வந்திருக்கேன். அதனால இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் மேலயும் அன்பும் அக்கறையும் எப்பவுமே உண்டு உமா. ஓகே அண்ணி, அன்பு அறிவு மாதிரி நீ கொஞ்சம் ஓவர் ஃபுளோ ஆகுது அதானே?
எனக்கு புரியுதா நீ? விடுங்க, எதுக்கு ஓவர் ஃபீலிங்ஸ்? உமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல வளர வேண்டிய பொண்ணு, நல்ல படிச்சு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு பொண்ணு. ஆமா நீ ஏன் இப்போதைக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு சொல்வாங்க? அன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் உன் கல்யாணத்தை பத்தி வீட்டில் பேசின. ஆனா உங்க அண்ணன் பயங்கர டென்ஷன் ஆகி என் வாயை அடிச்சிட்டாரு. அண்ணி, இப்ப கல்யாணத்துக்கு என்னன்னு அவசரம்? முதல்ல நான் படிப்பை முடிக்கணும், இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசை வச்சிருக்கேன். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வேணா இந்த கல்யாண டாபிக் பத்தி பேசலாமே. அது சரி உமா, நீ நல்ல படி, டிகிரி வாங்கு, பிஜி கூட பண்ணு. ஆனா கல்யாணத்தை பத்தி யோசிக்கும் போது இடத்தை பார்த்து தேர்வு பண்ணு. நம்ம படிக்கிறதே நம்ம அறிவு வளர்ச்சிக்காக தான். ஆனா நாம படிச்சு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற நிலைமை இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல? நல்ல செட்டிலா இருக்கிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாமளும் லைஃப்ல செட்டில் ஆயிடணும். ஓகே அண்ணி, இப்ப அதுக்கு என்ன? அதுக்காக தான் எங்க அண்ணனை உனக்கு பேச நினைச்சது. எங்க அண்ணனை உனக்கு பேச நினைச்சது. யாரு அண்ணன்? அதான் எங்க சடகோப்பன் அண்ணன், அவர்தான் உனக்கு பேசலாம் நினைச்சேன். அவர் தலையில கூட கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி காலியா இருக்குமே. பாக்குறதுக்கு அவர் எனக்கு அப்பா மாதிரி இருப்பார் அண்ணி. இல்ல, அவருக்கு ஒன்னும் நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவ்வளவு வயசு ஆகல. என்ன நீ, நீங்க ஓல்டு டெலிபோன் பூத் மாதிரி இருப்பாரு, அவரை போய் யூத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அவர் என்ன படிச்சிருக்காரு? அவரு படிக்கல, ஆனா நல்லதா படிச்சிட்டு இருந்தாரு. என்ன, எங்களோட ஃபேமிலி சூழல், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணதுனால அவர் சின்ன வயசுலேயே படிப்பை நிறுத்திட்டாரு. அப்போ ஒரு சின்ன வயசுலனா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்பாரா? அவ்வளோ சின்ன வயசு தான், அப்பவே நிப்பாட்டிட்டாரு. இப்போ அவருக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் இருக்கு. ஐயோ அண்ணி, என்னால அங்கிள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அண்ணி. ஐம் சாரி. உமா, வாழ்க்கையா முக்கியம், வாழ்க்கை தானே முக்கியம், அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி விடு, அவர் இல்லைன்னா என்ன? எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கான், பரந்தாமன். அவர் ஆளை பார்த்தா கில்லி மாதிரி 6 அடி உயரத்துல இருப்பான். ஜிம் எல்லாம் போய் 6 பேக் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பயங்கர மாசா இருப்பான். எக்கச்சக்கமான ஏக்கர்லாம் இருக்கு. சென்னையில நிறைய வீடெல்லாம் இருக்கு. காஞ்சிபுரத்துல பங்களா எல்லாமே இருக்கு. எக்கச்சக்கமான கார்ஸ் கூட இருக்கு அவருக்கு. எங்க வீட்டை பத்தி நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுங்கிறதே இல்லை, உனக்கே தெரியாதா? நீ வந்து கருவேப்பில வாங்க போனா கூட கார் தான் எடுத்துட்டு போனா பாத்துக்கோ. அண்ணி, எக்ஸாமுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அண்ணி. என்ன உமா, எப்ப பாரு காலேஜ் படத்தையே படிச்சுட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் வாழ்க்கை படத்தையும் படிச்சாதானே வாழ்க்கை எப்படின்னு புரியும். உனக்கு பிரைட் ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்க தானே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆளை விடுங்க அண்ணி. எங்க 4 அண்ணன்களும் யார பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த முடிவுல நான் தெளிவா இருக்கேன். சரி இருக்கட்டும், நான் ஒண்ணும் உங்க அண்ணனுங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க சொல்லலையே. எங்க அண்ணனை பாரு, பேசு, பழகு, அப்புறம் பிடிச்சிருந்தா உங்க வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹலோ, ஏ அந்த ஆப்ஸ் பேப்பர் தானே? அதை தான் தேடிட்டு இருக்கேன். உமா,
ஃபோன் வந்த மாதிரியே தெரியல. இல்ல நீ, நான் கால் பேசிட்டு இருந்தேன், அது வைப்ரேஷன்ல இருந்தது. இது ரொம்ப முக்கியமான கால் வேற. நம்ம அப்புறம் பேசலாமா நீ? சொல்லடி. அந்த பேஜ் நம்பர் தான் பாத்துட்டு இருக்கேன். பேஜ் நம்பர் என்ன? ஓ ஓகே ஓகே, 41 சாப்டர் நம்பர். ஓகே ஓகே, 3.5 ஆ ஓகே. சரி. பா, என்ன டார்ச்சர், என்ன பண்ணலாம்? சரிட்டு, இந்த நகையெல்லாம் கொஞ்சம் விற்கணும். ஏன் விற்குது? இல்லை சேட்டு, விற்கணும். பின்னாடி நல்ல விலைக்கு விற்கலாம்ப்பா, இப்போ கம்மி வட்டி பண்ணிக்கலாம். இல்லை சேட்டு, எனக்கு மீட்கிற ஐடியாவே இல்லை. ஃபுல் ரேட்டுக்கு எடுத்துக்கோங்க, எனக்கு மொத்தமாக காசு கொடுத்துருங்க. இந்த நகையெல்லாம் பார்த்தா புதுசா இருக்கு, மாடர்ன் நகையா இருக்கு, எல்லாம் ஒரிஜினல் நகை தானே? என்ன சேட்டு, பொய்யெல்லாம் சொல்லுவோனா? வேணும்னா ஒரிஜினலான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்ல முடிக்கிறேன், ஒரு 75,075 தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு. அப்புறம் ஒரு சின்ன இது, மஞ்ச கயிறு கிடைக்குமா? எதுக்குப்பா? கொஞ்சம் கொடுங்களேன். அரே நரேஷ், ஓ பீலாரங்க ரசி உசை லேக்கான. இந்த சித்ரா. தம்பி, என்னப்பா இது? தாலி தரன் சேட்டு, அதையும் வச்சுக்கிட்டு பணம் கொடுங்க. தாலியை விற்க போறியா? அப்படி என்ன உனக்கு கஷ்டம் வந்துச்சு? சேட்டு, நான் உனக்கு உதவி பண்றேன்ப்பா, நீ வேணா தாலியை வச்சுக்கோ, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன்ப்பா. நான் கஷ்டம் பார்த்துருக்கேன், உன் கஷ்டம் சேட்டுக்கு புரியுது. இல்லை சேட்டு, எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணாம், நீங்க சொன்னதே போதும். ரொம்ப தேங்க்ஸ், ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. இதை வச்சு எப்படியாவது பணம் கொடுங்க. சரி. உனக்கு ஒரு ஒரு 1,00,000 ரூபாய் தரான். கடவுள், உனக்கு பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடிக்கணும், பிரச்சனையில இருந்து சீக்கிரம் விடுதலை கிடைக்கணும். நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றேப்பா, சீக்கிரம் எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு முடிவு பண்ணிருக்கேன் சேட்டு. கரெக்ட், வாழ்க்கையில தெளிவா முடிவு எடுக்கணும், முடிவுல இருந்து மாறக்கூடாது. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நிம்மதியா போறான். ஆமா சேட்டு, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நிம்மதியா போயிடலான்னு தான் இருக்கேன். இனிமே நிம்மதியா தான் இருக்க போறேன். வெரி குட், இந்தா இந்த காசு எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு. போறேன் சேட்டு. ஒரு நிமிஷம்ப்பா, கையெழுத்து போட்டு போ. நிறைய ஜூஸ் தேதோ. சரி சேட்டு. பாப்பா வா. இங்கதான் வரேன்னு சொன்னான்.
கண்டிப்பா வந்துருவாங்க. இதோ வந்துட்டான். தேங்க்ஸ்டா மச்சான். ஓகே என்ன மச்சான், திடீர்னு ஃபோன் பண்ணி பைக் வேணும்னு கேட்டேன். ஆமாண்டா மச்சான், எனக்கு பைக் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. உன்னோட பைக் என்னாச்சு? இல்லைடா, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, ஒய்ஃபோடு தனியாக வந்துட்டேன் ஒரு 2 days. அதுக்கப்புறம் நீ வந்து பைக் எடுத்துகிட்டு போயிடு. ஆ, இன்னொரு முக்கியமான விஷயம்டா, வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம். என்ன மாப்பிள்ள, நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, இதுக்கு போய் தேங்க்ஸ் அது இதுன்ட்டு. இந்த மாப்பிள்ள பைக் சேவை வாங்கிக்கோ, டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். சரிடா, நீ சிஸ்டரோட ஹாப்பியா இரு, வேற ஏதாச்சும் வேணுமா மாப்ள? அதெல்லாம் காசுலாம் இருக்குடா, வண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன மாப்ள தேங்க்ஸ்னு சொல்லி வெளி மனுஷன் ஆக்கிட்டு இருக்க, நம்ம பைக் மாப்ள, என்ன வேணாலும் கேளு, வேற ஏதாச்சும் வேணுமா உனக்கு, நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். சரிடா, வரட்டா சிஸ்டர். தேங்க்ஸ் மச்சி. கார் சித்ரா. மீனாட்சி வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா வீட்டுல இல்லையா? அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. சரி. அம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. சரி, என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா ஜூஸா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. காலேஜ் படிப்பெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. எதையோ பேச ஆரம்பிச்சு அது எங்கேயோ போய் முடிஞ்சு ஒரே பிரச்சனையாகி எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் விடுங்கம்மா, பிரச்சனை இல்லாத வீடுன்னு ஒண்ணு இருக்கா? ஏதாவது சண்டை வந்தா என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்வாரு, அலை இல்லாத வீட்டுல பல்லி கூட தங்காதான். சோ சண்டை சச்சரவு இல்லாத வீடு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. நீ சொல்றது கூட கரெக்ட் தான்மா, ஆனா வைஜெயந்தி எப்படிமா இருக்க? அதான் அவங்க ரெண்டு பேர் கூட்டணி முறிஞ்சு போச்சே. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஐஸ் வாட்டர் மாதிரி ரெண்டு பேர் கூலா பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ ஹீட்டர்ல இருக்க ஹாட் வாட்டர் மாதிரி கொதிச்சு போய் நிக்கிறாங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இவ ஏதோ பேசுறா, ஒரு சின்ன மனஸ்தாபம், அதெல்லாம் போக போக சரியாயிடும். வாணி எப்படிமா இருக்கா? அவ ரூம்ல இருக்கா, ஏதோ புக் படிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அக்கா, கள்ளப்பருப்பு ஊற போட்டிருக்கேன், வடைக்கு ஆட்டிடலாம். சரிம்மா, நீங்க போங்கம்மா, நான் குடிக்க எடுத்துட்டு வரேன். போய் படி. மா வா. என்னடி என்ன அவசரமா வர சொல்லிட்டு நீ ஹாயா புக்க படிச்சுட்டு உட்காந்துருக்கம்மா? நானே அங்க வரலாம் தான் நினைச்சேன், ஆனா எங்க முடியுது, இங்க இருக்கிற பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரம் இல்லைன்னா கூட அப்டேட் மிஸ் ஆகுது. இவ்வளோ ஏன்? நான் மத்தியானம் வெளியே போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள ஆள் ஆளுக்கு என்னென்னமோ சீனை போட்டு பிளான் பண்ணி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நீ என்ன சொல்ற, எனக்கு புரியற மாதிரி சொல்ல. அம்மா, இத்தனை நாளா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கேடி லிஸ்ட்ல டாப் 10ல நம்பர் 1 இருந்தது மீனாட்சி. ஆனா இந்த வைஜெயந்தி இருக்காளே, எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி முன்னேறி போயிட்டே இருக்காளே. ஆமாண்டி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் இந்த ரூம்ல இருந்து ரூமுக்கு போனா ஒரு பேச்சுக்கு என்னம்மா வைஜெயந்தி நல்லா இருக்கியான்னு கேட்டேன். அவ்வளவுதான், அவ தவறடப்பா முடிஞ்சு ஒரு வெட்டு வெட்டிட்டு இருக்கேன்ட்டு போறா. உன்னை யாரும் தேவையில்லாம அவகிட்ட எல்லாம் பேச சொன்னா. சரியான கேடி கிரிமினல், அவ எப்படி பிளான் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாளோ, இப்போ அதே மாதிரி அவ தம்பியை இந்த உமாக்கு கட்டி வைக்க பிளான் பண்றா. என்னது தம்பியா? அவளுக்கு ஏது தம்பி, எல்லாம் அண்ணன் தானே. ஐயோ, அண்ணனோ தம்பியோ, அதான் அவங்க அப்பா ஊருக்கு ஒண்ணு கட்டிக்கிட்டு வீடு நிறைய பெத்து போட்டு வச்சிருக்காருல, அதுல ஏதாவது ஒண்ணுதான் இந்த உமா தலையில கட்டி வைக்கலான்னு பிளான் பண்றாமா? நான் அன்னைக்கே உங்க அப்பா கிட்ட சொன்னேன்டி, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்தே போயிட்டேன். பேசாம அவளை நம்ம இளங்கோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என்னது இளங்கோக்கா? என்னமா நீ, மேட்ச் ஆகுமா? எங்க அண்ணன் நல்ல ஃபேர் காம்ப்ளெக்ஷனோட நல்ல டிக்னிஃபைடா இருப்பான் பாக்க, இவ என்னடா ஒரு எலி மூஞ்ச வச்சுக்கிட்டு மேட்ச் ஆகுங்கிறியா? நீதான் மெச்சிக்கணும் உன் அண்ணனை பத்தி.
அவனும் அவன் லட்சணமும் ஊரு முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்கான்டி, உனக்கே தெரியும்ல. வெளியில நம்ம தலையே காட்ட முடியல, பேரு நாரி கிடக்கு. வெளியில நடந்து போகும்போது கூட ஹெல்மெட்டை மாட்டிட்டு தான் நடந்து போறான். மா என்னமா? ஆமா, எந்த கடைக்கார எப்போது மண்டைய உடப்பானே தெரியல, பயந்து போயிட்டே இருக்கான். ஊரை சுத்தி ஒரே கடன், எவன் பொண்ணு தருவான்? எத்த தாய்க்கு தெரியாத புள்ளைய பத்தி. ஏதோ நீ இந்த குடும்பத்துல இருக்கிறத வச்சுக்கிட்டு நாளைக்கு உன் புருஷங்கிட்ட சொல்லி ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தினா அவன் அப்படியே பழச்சுக்குவான். இல்ல, இந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா எல்லாமே நடந்த மாதிரி. ஏதோ தங்கச்சி புருஷனாச்சேன்னு நாளைக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்க. நீ சொல்றதும் ஒரு வகையில நியாயமா தான் தோணுது. ஒரு வகையில இல்ல, எல்லா வகையிலயும் அதுதான் நியாயம். ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இவனை பத்தி இனிமே இந்த வீட்டுல பேச மாட்டேங்கிற சொல்லிட்டாரு. அவருக்கு இந்த வீட்டுல கொடுத்து வச்சிருக்காங்களா நல்ல வருங்கிற கிரீடம், அது இறங்கிடுமா? அவர் மேல வச்சிருக்கிற அபிப்பிராயம் வேற குறைஞ்சு போயிடுமா? சரி, நீ இதை பத்தியும் கவலைப்படாத, இந்த டீலிங் என்கிட்ட விடு, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். எதுக்காக இல்லைன்னாலும் இந்த வைஜெயந்தி கொட்டத்தை அடக்கவாது நான் இதை பண்றேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு கைராசி குடும்பத்தை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறாள், அதெல்லாம் நடக்காது. ஏம்பானு, வீரமணி குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணை கொடுப்பாங்களா? அட நீ வேற, இதுவே ஒரு சொர்ணாக்கா. அந்த குடும்பம் ஒரு அடிதடி பிடிச்ச அடாவடி பிடிச்ச குடும்பம். ஆனா நம்ம ட்ரை பண்ணா நமக்கு கண்டிப்பா பொண்ணு கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. நீ உடம்ப பாத்துக்க. இந்தாங்க இளநீர். சரி பானு, நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன் மீனாட்சி. சரிம்மா.